வணக்கம் மக்களே, இன்னைக்கு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் விங்ஸ் ஃப்ரை பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். உடனே பண்ணி சாப்பிடலாம். ஓகேவா? இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும். சிக்கன் விங்ஸ் மட்டும் வாங்கிருக்கோம் கால் கிலோ. இப்போ இதுல என்னென்ன போடலாம்னு காட்டுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், சிக்கன் 65 மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூனு. இதில் உப்பு ஒரு ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம். அப்படியே நல்லா இதுலேயே ஊறி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சார்ந்து ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறமா மற்றதெல்லாம் சேர்க்கலாம். இப்போது 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அடிச்சுக்கலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர்ஸை நல்லா பொடி அப்படின்னு போட்டு நொறுக்கிக்கலாம். கையில் நொறுக்கினா தான் நல்லா பொடி பொடியாக வரும். இப்போ சிக்கனில் அதில் போட்டு உருட்டி எடுக்கிறது. இப்போ இதை மேக்னேட் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மாவில் இப்போ போட்டு டிப் பண்ணிட்டு, மைதா மாவு அதெல்லாம் இது பண்ணி டிப் பண்ணிக்கிட்டு அப்படியே எடுத்து முட்டையில் ஒரு கழுவு கழுவிட்டு போட்டு இது பண்ணி இதை அப்படியே எடுத்து இதை போட்டு நல்லா உருட்டி பெரட்டிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிட்டேன் நான். இப்போ எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுதான், ஸ்லோவா வச்சுதான் பொரிக்கணும். ஆமா, அப்புறம் உள்ள எல்லாம் வேகாதுல்ல, மெதுவா வேக விடுவோம். ஏன்னா எல்லாம் மேல பொரியெல்லாம் இருக்கு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு சிக்கனு, ஒரு முருனு. அவ்வளவுதான்ப்பா, கிறிஸ்பியான சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை விங்ஸ் ஃப்ரை. ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நல்லா வருது, செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.